நானா பறிக்கிற? நீ மட்டும் தான் பறிப்பியா? நாங்களும் பறிப்போம். நானும் தான். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கை பாருங்க. பேஷன் ஸ்டுடியோஸ் சார்பில் சுதன் சுந்தரம் மற்றும் ரூத் ஸ்டுடியோஸ் சார்பில் ஜெகதீஷ் பழனிசாமி இவங்களுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து மகாராஜன். அண்ட் இந்த திரைப்படம் விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது திரைப்படம். அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு நித்திலன் அவர்கள். அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரைலர் இப்போ சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. நயன்தாரா இப்போ ரீசெண்டாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். திருக்குமரன் என்டர்டெயின்மெண்ட் மற்றும் தங்க சினிமாஸுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் சினிமா தான் வந்து சூதுகவும் 2. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க எஸ்ஜே அர்ஜுன் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு எட்வின் லூயிஸ் விஸ்வநாதன் அவர்கள் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் மிர்ச்சி சிவா, கருணாகரன், எம்எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்துலேருந்து பேட் பாய்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஐஸ்வர்யா மேனன் இப்போ அவங்களுடைய ஆர்கன்சா ஃபேப்ரிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய கார்செட் பேட்டர்னில் இருக்கிற ஒரு ஃப்ளாரியான ஒரு கவுனில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். லாட்ரி படத்து மூலயமா பிரபலமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அவர் ஒரு டைரக்டராக இருந்தாலும் ஆல்ரெடி படம் டைரக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் தான் அஸ் ஆக்டராக வந்து அறிமுகமாயிருந்தார். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ்வன் அவங்களுடைய டைரக்ஷனும் நடிச்சிட்ருக்கிறாரு. அதனைத் தொடர்ந்து இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் அவர் வந்து நடிக்கிறதா ஒரு ஒப்பந்தம் ஆகியிருக்குது. அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணுறவங்க யார் பார்த்தீங்கன்னா சுதா கங்கரா அவங்களுடைய அசிஸ்டன்ட் கீர்த்தீஸ்வரன் அவர்கள் தான். அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோடியாக பிரேமலு படத்தில் ஹீரோயினாக நடித்த மமிதா பைஜு அவர்கள் தான் நடிக்க போகிறது அப்டேட் வந்து வந்திருக்குது. இது எந்த அளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம் அப்படின்றது தெரில. ஸோ இது எல்லாமே வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மோனிஷா பிளஸி சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியான சோக்கர் செட்டும் வந்துட்டு வேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதுவும் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. இயக்குனர் எஸ்பி சுப்பராமன் அவங்களுடைய டைரக்ஷனில் ராகவ் அவங்களுடைய மியூசிக்கில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய தமிழ் திரைப்படம் தான் வந்து அஞ்சாமை. அண்ட் இந்த திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பேனரில் அண்ட் திருநாவுக்கரசு அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் விதாத், வாணி போஜன், ரஹ்மான் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ராஷிகனா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. ஃபயர்
ப்ரொடக்ஷன் பேனர்ல சஞ்சீவ் நிதன் தயாரிப்புல வினோத் லீலாவுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து மந்தாகினி. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல அல்தாப் சலீம் மற்றும் அனார்கலி மரேக்கர் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மியூசிக் டைரக்டர் பிபின் அசோக் அவர்கள். இப்ப இந்த படத்தினுடைய 4வது சிங்கிள் விதுமுகி என்ற பாடல் வந்து இப்போ சோசியல் மீடியால ரிவீல் ஆயிருக்கு. அப்பர்ணா தாஸ் இப்போ அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக சில்க் சாரியில் அண்ட் அதில் வந்து அவங்க வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் அண்ட் அதில் அவங்க எடுத்துக்கிட்ட கேண்டிக் பிக்சர்ஸ் வந்து இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் அவங்க நடித்து இயக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ராயன். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள். அண்ட் இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்களோட சேர்ந்து சுதீப் கிஷன், எஸ் ஜே சூர்யா, துஷாரா விஜயன் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டிங்காக இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தினுடைய மியூசிக் அதாவது பின்னணி இசை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற அப்டேட்டை வந்து தனுஷ் அவர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதை வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக ரீஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வஞ்சிமா மோகன் இப்போ ரீசெண்டாக வந்து கார்டியட் செட்டில் அவங்க எடுத்துகிட்டு கேஷுவல் பிக்ஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். ஸ்ரீஷ்மா சந்திரன் மற்றும் ஜிதீஷ் பரமேஸ்வர் அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மலையாள திரைப்படம் தான் வந்து பொம்பளை உரிமை. அண்ட் இந்த திரைப்படத்தை மேக்ரோ சினிமாஸ் அவங்க வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து விபின் அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த படத்தை வந்து டைரக்ட் ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க May 31 அன்னைக்கு. அண்ட் இப்போ அந்த படத்தினுடைய புது ட்ரைலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுவினர். சதா ஒரு சீக்வன்ஸ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கறதுக்கு அவ்வளோ கார்ஜியஸாக இருக்கிறாங்க. அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். அண்ட் இதே போல் உங்களுக்காக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் நீங்கள் எப்பவுமே உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளேக்ஸ் தளத்தையும் அதே போல் வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் பை பை.